வெறிச்சோடிய சாலைகள், வீதியெங்கும் மயான அமைதி என ஊரெல்லாம் ஊரடங்கில் முடங்கி கிடக்க, சில மணி நேரங்கள் மட்டுமே இயங்கும் ஹோட்டல்கள், உணவு விடுதிகளுக்கு மத்தியில் அம்மா உணவகங்கள் பசி தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. சென்னை மாநகரின் 200 வார்டுகளிலும் தலா 2 அம்மா உணவகங்கள், அரசு மருத்துவமனைகளில் 7 என மொத்தம் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. காலையில் 1 ரூபாய் இட்லி, 5 ரூபாய்க்கு பொங்கல் வழங்கும் அம்மா உணவகத்தில் மதியம் 3 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம் மற்றும் 5 ரூபாய்க்கு தயிர் சாதம் கிடைக்கிறது. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை 1.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சப்பாத்தி ராட்சத எந்திரம் மூலம் மின்னல் வேகத்தில் தயாராகிறது. ஊரடங்கிற்கு முன்பு வரை நாள் ஒன்றுக்கு 7000 முதல் 8000 சப்பாத்திகள் இங்கு விற்பனையாகின. தற்போது இதன் எண்ணிக்கை 10000 முதல் 11000 வரை உயர்ந்துள்ளது. மிகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயாராகி மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் சப்பாத்தி தங்களுக்கு வரப்பிரசாதம் என சப்பாத்தி பிரியர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எங்கேயோ ஹோட்டலில் இல்லை, இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, அம்மா உணவகம் தான் இருக்குது. இந்த அம்மா உணவகத்தில் எங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குது. இங்கே தான் எல்லாரும் சாப்பிட்றமே. நாங்கள் 3 வேளையும் தரமான சாப்பாடு தான் இங்கே கொடுக்குறாங்க. காலைல டிஃபனும் சரி, மட்டன் லஞ்சும் சரி, இப்போ சப்பாத்தி டவுனும் சரி, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா உணவகங்களுக்கு சாப்பிட வரும் ஏழைகளுக்கு கொடையாளிகள் பலர் மொத்தமாக பணத்தை செலுத்தி விடுகிறார்கள். ஹோட்டல்கள் உணவகங்கள் கை கொடுக்காவிட்டாலும் கை கொடுக்கின்றது அம்மா உணவகம். இரவு நேரங்களில் உணவு கிடைக்காமல் அல்லாடும் மக்களுக்கு அம்மா உணவகங்கள் ஓர் அட்சய பாத்திரம். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார்.